வெல்கம் பேக். நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிற பெட் லவ்ஸ் அப்புறம் பெட்ஃபிளிக்ஸ் பேக் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பெரிய வணக்கத்தை வச்சுக்கிறேன். நான் உங்க ஹரி. ஸோ ரீசெண்டான டைம்ஸ்ல டாக்ஸ் பத்தின வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதே மாதிரி கேட் லவ்ஸும் வீடியோஸ் கேட்டதுனால இந்த வீடியோவை அவங்களுக்கு டெடிகேட் பண்றோம். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வாய்ஸ் கொஞ்சம் கேவலமா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஊர்ல இந்தியன் கேட்ஸ் தான் அதிகமாக வளர்ப்போம். இந்தியன் கேட்ஸுக்கு அப்புறம் அதிகமாக வளர்க்கப்படக்கூடிய ஒரு இம்போர்ட்டட் கேட் ப்ரீட் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்டாலும் டக்குனு அவங்க பர்ஷியன் கேட்ஸ் தான் சொல்லுவாங்க. பழைய படத்துல எல்லாம் கூட நீங்க பாத்திருப்பீங்க, நல்ல ரிச்சான ஹீரோயினோ இல்ல அவங்களோட அம்மாவோ இந்த மாதிரி கியூட்டான ஒரு பர்ஷியன் கேட்ஸை கையில வச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கு நல்ல பொசு பொசுன்னு கியூட்டா சமத்தா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பர்ஷியன் கேட்ஸ் ஓனர்ஸ் கிட்டயும் நல்ல பாண்டிங்கா இருப்பாங்க. ஷார்ட்டா எப்படி டாக் லவர்ஸ்க்கு லேப்ரடாரோ அந்த மாதிரி கேட் லவர்ஸ்க்கு பர்ஷியன் கேட். பர்ஷியன் கேட்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜரா ரெண்டு வெரைட்டி இருக்கு. அவங்களோட முக அமைப்பை வச்சுதான் அப்படி பிரிச்சிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சின்சில்லா, அதாவது டால் ஃபேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்களோட முகம் பாத்தீங்கன்னா நல்லா வட்டமா இருக்கும், மூக்கு சின்னதா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பிளாட் ஃபேஸ்ட், இவங்களா பஞ்ச் ஃபேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டாம் அண்ட் ஜெரி பாத்திருப்பீங்களா, அதுல டாம் போயிட்டு செவுத்துல முட்டிக்கிட்டா அதோட முகம் நல்லா சப்பையாயிரும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் இவங்களோட முகம். சோ இவங்களை மாதிரி செமி பஞ்ச் ஃபேஸ்னும் இருக்காங்க. இந்த இன்ஃபோவையே நான் வீடியோட ஸ்டார்டிங்லயே சொல்றேன் அப்படின்னா இவங்களோட இமேஜஸும் வீடியோஸும் தான் இந்த வீடியோ ஃபுல்லா மாறி மாறி வரும். சோ நீங்க பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு நம்ம பெட்ஃபிளிக்ஸ் பேக்லயும் வந்து சேர்ந்துக்கோங்க. ஸோ முதல்ல இவங்களோட ஹிஸ்ட்ரி பத்தி பார்க்கலாம். இவங்க இந்த உலகத்துல தோன்றி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இவங்களோட ஒரிஜின் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற தொப்பம்பட்டி, அப்படியா சொல்ல முடியும். இவங்களோட ஒரிஜின் அவங்க பேர்லயே இருக்கு, பெர்ஷியா தான். பெர்ஷியா அப்படின்றது இந்த காலத்துல இருக்கிற ஈரான், டர்க்கி அந்த ஏரியா. அடுத்து இந்த பெர்ஷியன் கேட்ஸை யூரோப்க்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ யூரோப்ல இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் இவங்க குயின் விக்டோரியா கண்ணிலயும் பட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ குயின் விக்டோரியாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சா. ஸோ அவங்க ஒரு 60 பெர்ஷியன் கேட்ஸ் கிட்ட வளர்த்துட்டு இருந்தாங்களாம். அப்புறம் அந்த நேரத்துல நடந்த முதல் கேட் ஷோ, அதாவது டாக் ஷோலாம் நடக்குதுல அந்த மாதிரி கேட் ஷோ நடத்திருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்த கேட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஷியன் கேட் தானா. ஸோ அதுக்கப்புறம் தான் பெர்ஷியன் ஒரு ராயல் ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. அப்புறம் ரிச் பீப்புளும் நிறைய பேர் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்படி போயிட்டு இருந்தப்போ 1950 தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சோ 1950 முன்னாடி வரைக்கும் பெர்ஷியன் கேட்ஸ்ல அந்த டால் ஃபேஸ்ட் அப்படிங்கிற டைப் மட்டும் தான் உண்டாம், பஞ்ச் ஃபேஸ் அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. 1950 ஒரு மியூட்டேஷனால ஒரு பெர்ஷியன் கேட் போட்ட குட்டிங்க எல்லாத்துக்கும் முகம் நல்லா சப்பையா இருந்திருக்கான். சோ அந்த குட்டிகள் பாக்குறதுக்கு நல்லா அழகா இருந்தாங்களாம். சோ பிரீடர்ஸ் நிறைய பேருக்கு அந்த குட்டிகள் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான். சோ அதனால அவங்க அந்த மாதிரி குட்டிகளை பிரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுல இருந்து உருவானதுதான் இந்த பிளாட் ஃபேஸ்ட், அதாவது பஞ்ச் ஃபேஸ்ட். சோ இந்தியால பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 20 வருஷமா பெர்ஷியன் கேட்ஸ் வளர்க்கறவங்க கவுண்ட் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. சோ அடுத்து பிஹேவியர். சோ பூனை அப்படின்னாலே ஸ்பைடர்மேன் மாதிரி அங்கேயும் இங்கேயும் குதிச்சுக்கிட்டு, சோ வீட்டுல இருக்கிற சட்டிங்களை எல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு, பால் எல்லாம் திருடி குடிக்கிறதா ஞாபகத்துக்கு வரும். ஆனா பெர்ஷியன் கேட்ஸ் அப்படி கிடையாது, அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட். இவங்க ரொம்பவே காம், நம்ம கிட்ட நல்ல ஜென்டிலா பழகுவாங்க, கொஞ்சம் சோம்பேறியும் கூட. இவங்களுக்கு தூக்கம்னா ரொம்பவே பிடிக்கும். சோ காலையில எந்திரிச்சோன்னா காலை கடன்கள் முடிச்சிட்டு இவங்களோட ஃபர்ஸ்ட் வேலை உங்க வீட்லயே நல்ல வாமான ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு அங்க போய் படுத்து தூங்குறது தான். சோ மோஸ்டா இது உங்களோட சோஃபா அப்படி இல்லனா உங்களோட மடியா தான் இருக்கும். இவங்க ரொம்ப எல்லாம் ஆக்டிவ் கிடையாது, அதனால எனர்ஜி ரொம்ப வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. சோ ஓவர் ஃபீடிங் இருக்க கூடாது, அப்புறம் வெயிட் போட்டுரும். சோ ஒரு நாளைக்கு 2 தான் சாப்பாடு கொடுக்கணும். சோ அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பெட் வேணும் அப்படினா நீங்க கண்ணை மூடி இவங்களை சூஸ் பண்ணலாம். பக்காவா சூட் ஆவாங்க, எந்த சத்தமும் போட மாட்டாங்க. ஏதோ ஒன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணனாலும் அவங்க கண்ணாலேயே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, டாக்ஸும் கேட்ஸும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படினு சொல்லி நம்ம எதிர்பார்க்க கூடாது. இவங்க டாக்ஸ் மாதிரி எப்பவும் எல்லாம் நம்ம கிட்ட வந்து விளையாடிட்டு இருக்க மாட்டாங்க. சோ இவங்களுக்கு நல்ல மூட் இருக்கும் போதோ அப்படி இல்லைன்னா நல்ல போர் அடிக்கும் போதோ மட்டும்தான் இவங்களுக்கு தேவைன்னா நம்ம கிட்ட வந்து நல்லா விளையாடுவாங்க. பூனைகள் எப்பவுமே பிரைவசியா இண்டிபெண்டா இருக்க தான் ஆசைப்படுவாங்க, அதுதான் அவங்களோட குணமும் கூட. அதே மாதிரி இவங்க கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் தான், சோ ஈஸியா ட்ரெயின் பண்ணிட முடியாது, கொஞ்சம் பொறுமை வேணும். கேட்ச் வளர்க்கறவங்க கூண்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்காதீங்க, நல்ல ஃப்ரீடமா வெளியே சுத்த விட்டு வளங்க, அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ள கூட சுத்த விடலாம். இந்த மாதிரி அடைச்சு வைக்காம ஃப்ரீடமா வளர்த்தா கேட்ச் வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். சமீபத்தில் நடந்த ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே ஓடி போனாலுமே ஒரு 70% ஆஃப் கேட்ச் வந்து திரும்பி வந்துடுறாங்களாம். ஆனா மீதி 30% ரன். அப்படி பயம் இருந்துச்சு அப்படின்னா வீடு நல்லா பூட்டிட்டு வீட்டுக்குள்ள சுத்த விட்டு வளர்க்கலாம், ஆனா கேஜில மட்டும் அடைச்சிடாதீங்க. அடுத்து குழந்தைங்க இருக்கிற வீட்டுல வளர்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா முடி ஊதுரும், அதனால கொஞ்சம் ரிஸ்க் தான் வேணாம். அடுத்து பூனை முடி நம்ம வயிற்றுக்குள்ள போனா அது விஷமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆனா அது அப்படி கிடையாது. ஆனா ஒரு சில பேருக்கு இந்த பூனை முடி ஒத்துக்காது. சோ உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கா அலர்ஜி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வளர்க்காதீங்க. சோ டாக்ஸ் மாதிரி இவங்களுக்கும் கண்டிப்பா டிவார்மிங் வேக்சினேஷன் எல்லாம் பண்ணணும். அடுத்து க்ரூமிங், நீங்க பெர்ஷியன் கேட்ஸ் வளர்க்க ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா இந்த க்ரூமிங்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த
கால்குலேட் எடுத்து கையில வச்சுங்க. பர்ஷியன் கேட்ஸ்க்கு க்ரூமிங் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் ஃபைபர்லாம் அதிகமாக இருக்கிற ஃபுட் தான் கொடுக்கணும், ஃபேட் இருக்கிற ஃபுட் கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி பர்ஷியன் கேட்ஸ் நம்ம வீட்டில் சாப்பிட்ற பொருட்கள் எல்லாம் அவ்வளோவா விரும்பி சாப்பிட்றது இல்லையா. ஸோ வெளியே ரெடிமேடாக கிடைக்கும்ல இந்த ஆர்சி அப்புறம் மியோ இந்த மாதிரி ரெடிமேட் ஃபுட்ஸை தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்களாம். மோஸ்ட்டாக ரெடிமேட் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு நாளைக்கு 35 ரூபா ஆகுது, மாதத்துக்கு என்னதுன்னு கணக்கு போடு. சாப்பிடுறது பத்தி பார்த்தாச்சு, அடுத்து என்ன, டாக்ஸ் தான் இந்த மாதிரி வாக்கிங் கூட்டு போலாம். சோ வெளியே போனோம்னா சுச்சுவோ கக்கவோ போவாங்க, ஆனா கேட்ஸ் அப்படி இல்லையே, வீட்டுக்குள்ளேயே தானே இருப்பாங்க, பயந்துராதீங்க. சோ இதுக்காகவே கைவசம் லிட்டர் சாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்டம் இருக்கு. இதை பாக்குறதுக்கு நல்ல மணல் மாதிரி இருக்கும். இதை ஒரு டப்லயோ இல்ல ஒரு பாக்ஸ்லயோ போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா கேட்ஸ் அதுலயே அவங்க எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம அதை வெளியெடுத்து போட்டுக்கலாம். சோ அதுக்கு ஒரு 425 ரூபா போடு. 1475 பர்ஷியன் கேட்ஸோட ஃபர் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தா இருக்கும். ஸோ ஹேர் ஷெட்டிங் கண்டிப்பா இருக்கு, அதனால நீங்களும் கண்டிப்பா டெய்லி அந்த ஹேரை பிரஷ் பண்ணியே ஆகணும். ஸோ அப்படி நீங்க சரியா பாத்துக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா முடியெல்லாம் சிக்கல் விழ ஆரம்பிச்சிரும், இல்ல ஒரு சில டைம் மைட்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த மாதிரி வச்சா கண்டிப்பா மெடிசினல் ஷாம்பு எல்லாம் வாங்கி அதை குளிப்பாட்ட வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த கணக்குல 250 ரூபா போடும். 1725 இதெல்லாம் போக நெயில் கட்டிங் எல்லாம் பண்ணணும், அப்புறம் எப்பவாவது வெட்டினரியன் எல்லாம் கூட்டு போக வேண்டியதா இருக்கும், அப்புறம் மெடிசின்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதா இருக்கும். சோ இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 300 ரூபா போடு. 2025 ஸோ கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு நீங்க ஆவரேஜா 2500 செலவு பண்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே கண்ணுல கண்ணீர் செக்ரிகேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் பர்ஷியன் கேட்ஸ்க்கும் செக்ரிகேட் ஆகும், ஆனா இவங்களோட முக அமைப்புனால ஸோ அவங்களோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்து வெளியேறும் டெய்லி. ஸோ இதை பார்த்தோன்னா பயப்படக்கூடாது. ஸோ நம்ம டெய்லி அந்த கண்ணீரை தொடச்சு விட்டுறணும், அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரே இடத்துல போய் படிஞ்சு படிஞ்சு ரொம்ப அழுக்காயிரும். பொதுவாகவே கேட்ஸுக்கு சுத்தமா இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால எப்பவுமே அவங்க தன்னைத்தானே நக்கிக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ நீங்களும் நிறைய டைம் பாத்திருப்பீங்க. சோ இவங்கள ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி குளிப்பாட்டினா போதும். அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி பாத்தீங்கன்னா ஒரு சில பஞ்ச் ஃபேஸ்ட் கேட்ஸ்க்கு அவங்களோட முக அமைப்புனால பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வரும். அடுத்து ஹெல்த் இஷ்யூ பாத்தீங்கன்னா பர்ஷியன் கேட்ஸ் 7 to 8 வயசு இருக்கும்போது அவங்களோட கிட்னில ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். சோ அப்படி வந்துருச்சுன்னா அவங்கள வெட்டினரியன் கூட்டு போய் தான் சரி பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில பர்ஷியன் கேட்ஸ்க்கு ஹேர் பால் ப்ராப்ளம் அதிகமாவே இருக்கும். சோ ஹேர் பால் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ முன்ன சொன்னல கேட்ஸ் வந்து அவங்களை சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக நக்குவாங்க அப்படின்னு சொல்லி. சோ அப்படி பண்ணும்போது அவங்களோட ஃபர் வந்து அவங்க வயிற்றுக்குள்ளேயே போயிடும். ஸோ அப்புறம் அது ஜீர்ணமாகாம ரொம்ப நாளாக சேர்ந்து அப்புறம் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல அது ஃபார்ம் ஆயிரும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஹேர் பால் ஆனது அவங்க வாய் வழியாவே வாந்தி மாதிரி வெளியே வந்துடும். ஸோ இதை தான் ஹேர் பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது இயல்பான ஒன்று தான், பார்த்து பயந்துடக்கூடாது. இது வருஷத்துக்கு 1 to 2 times நடக்கும், ஆனால் ஒரு சில பர்ஷியன் கேட்ஸ்க்கு அதிகமாக இது நடக்கிறதா சொல்றாங்க. ஸோ கேட்ஸுக்கு இருக்கிற மாதிரியே டாக்ஸுக்கும் இந்த ஹேர் பால்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் அது குறைஞ்ச நேரத்திலே அதிகமாக வெளியே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தான் ப்ராப்ளம். அடுத்து கலர்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க சாலிட் கலர் அதாவது ஒரே கலர்லயும் இருப்பாங்க, அப்புறம் டபுள் இல்லனா ட்ரிபிள் கலர்லயும் இருப்பாங்க. சோ மோஸ்டா ஃபீமேல் கேட்ஸ் தான் ட்ரிபிள் கலர்ல வருமா, மேல் கேட்ஸ் வராதான். சோ சுருக்கமா ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க, உங்க ஃப்ரீ டைம்ல நீங்க ஜாலியா கொஞ்சம் விளையாடுறதுக்கு இல்ல உங்க மடியில படுத்து விளையாடுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னா நீங்க பர்ஷியன் கேட்ஸ சூஸ் பண்ணலாம். ஆனா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி, அது உங்களுக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்னா ப்ராப்ளம் இல்ல, நீங்க வளர்க்கலாம், ஆனா கண்டிப்பா நீங்க க்ரூம் பண்ணியே ஆகணும். சோ அடுத்து வேற ஒரு பெட் இன்ஃபோட நான் உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஹரி. நீங்களும் நம்ம பெட்ஃபிளிக்ஸ் பேக்ல வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க.